வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிண்டி தோ பியாசா. ஸோ பிண்டி தோ பியாசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெண்டைக்காயில வெங்காயம் சேர்ந்த டிஷ்ஷு தான் பிண்டி தோ பியாசா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம், பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தோட ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்லாம். இது பொரியலாகவும் இருக்காது, வந்து கிரேவியாகவும் இருக்காது, வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரை மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிண்டி தோ பியாசாவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு, வெண்டைக்காய் கால் கிலோ, வெங்காயம் மூன்று மீடியமாக சைஸில் உள்ள மாதிரி இருக்கணும், மூணு வெங்காயம், தக்காளி ரெண்டு தக்காளி நான் சின்னதாக எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் தக்காளி கிரேவி நாம் பண்ணி வச்சது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு கப்பு பச்சை மிளகாய் மூன்று, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போது இந்த வெண்டைக்காவை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 இன்ச் சைஸுக்கு உள்ள மாதிரி நீங்கள் வெட்டிக்கங்க. வெட்டிக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணணும், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆயில் வச்சுருக்கோம். ஆயிலில் வந்து நல்ல ஆயில் சூடானதும் நீங்கள் வெண்டைக்காவை பொரிக்கணும். குறிப்பாக நல்ல ஆயில் சூடாக இருக்கணும், அப்போ தான் வெண்டைக்காய் வந்து பொரியுமே தவிர நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் கேட்குறீங்க, இந்த மாதிரி சவுண்டில் தான் நீங்கள் வெண்டைக்காயை பொரிக்கணும், அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா பொரியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் போட்டுக்கும். ஸோ நல்லா ஃபயர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பொரியட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கலர் வந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ரொம்ப ஃப்ரை ஆனால் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்துட வேண்டியது. அதை பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்து தான் நாம் மசாலா பண்ண போகிறோம், அதையும் உங்களுக்கு காட்டும். இப்போது அதே மாதிரி முதல் தரம் நாம் போட்டு எடுத்தாச்சு, ரெண்டாவது தரம் போடும்போதுமே சரி இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள் ஒரு ஒரு தரமும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடு வச்சு நீங்கள் ஆயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்பவுமே டாப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆயில் போட்டுருச்சு அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இந்த ஆயில் வச்சதும் ஆயில் சூடானதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஜீரகம் பொரிஞ்சதும் நாம் ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இந்த வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் எப்படி வெட்டி பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டி நீங்கள் போட்டு தான் வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெட் கிரேவியில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை. இப்போது தக்காளியை ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணணுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெண்டைக்காயில் சால்ட் வந்து இந்த மாதிரி குக் பண்ணும்போது தான் சால்ட் ஏறும், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சால்ட்டை ஆட் பண்ணி தக்காளியும் சேர்த்து இப்படி வதக்குங்க.
இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சில்லி பவுடரு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கிரேவியில் நாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க. இப்போ இந்த மாதிரி பெரட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிரேவியை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த கிரேவியை ஆட் பண்ணும்போது என்னென்னா கிரேவியில் கொஞ்சம் நாம் தண்ணி விட்டு தானே வந்து வேக வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த கிரேவி சேரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லூஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த வெண்டைக்காவை போட்டு ஒரு சாட்டை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடது எல்லாமே இதில் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு வதங்கட்டம் காட்டுறேன். இப்போ இதில் வெண்டைக்காவை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த வெண்டைக்காய் மேலே மசாலா கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி திக்காகவும் இருக்கணும். இது வந்து ஒரு செமி கிரேவி கூட கிடையாது. இதில் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது இது நல்லா குக்காகட்டும் காட்டுறேன். ஏன்னா வெண்டைக்காயில் உப்பு இந்த காரம் இதெல்லாம் ஏறணும் இல்லையா, அதுக்காக குக்காகட்டும் காட்டுறேன். இப்போது பாருங்கள் வெண்டைக்காவை போட்டாச்சு, போட்டு நல்லா சூப்பராக குக் பண்ணியாச்சு. இந்த வெண்டைக்காலையும் இந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் ஏறி இருக்கு. இப்போது இதை உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பிண்டி தோப்பியாஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். பிண்டி தோப்பியாஸ் அப்படின்னா ஒரு வெண்டைக்காய் ரெண்டு வெங்காயம் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காயோட ரெண்டு வெங்காயம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அது பேர் தான் பிண்டி தோப்பியாஸ். அதோடு இல்லாமல் இந்த பிண்டி தோப்பியாஸ் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது வந்து சப்பாத்திக்கு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், அதே மாதிரி சாதத்தில் பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வெண்டைக்காய் மசாலா அப்படிங்கிறது வேறு, பிண்டி தோப்பியாஸ் அப்படிங்கிறது வேறு. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இந்த பிண்டி தோப்பியாஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.